இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 186,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 3,660 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு. கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கையில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம். நேற்று ஒரே நாளில் 33,361 பேர் பாதிப்பு. 474 பேர் உயிரிழப்பு. கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. சென்னையில் தினசரி பாதிப்பு 3,000 கீழ் குறைந்தது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை பாதிப்பு. வேலூர், கடலூர், சென்னையை தொடர்ந்து திருப்பத்தூரிலும் உயிரிழப்பு. தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே தொடங்கும் என அறிவிப்பு. கேரளாவில் மே 31 முதல் மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 186,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 44 நாட்களில் இல்லாத அளவாக தொற்று பாதிப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,660 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ள நிலையில் 259,459 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கையில் தமிழகம் 33,000 அதிகமான பாதிப்புகளுடன் முதலிடம் வகித்து வருகிறது. தமிழகத்திற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் 24,214 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 24,166 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் 28.5 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன எனவும் நாட்டிலேயே ஆந்திராவில் அதிக அளவாக 5.6 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்தாலும் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நேற்று சுமார் 164,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 33,361 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 19,78,621 உயர்ந்துள்ளது. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டோர் எண்ணிக்கை முதன்முறையாக 30,000 தொட்டுள்ளது. நேற்று மட்டும் 30,063 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 474 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு 3,000 குறைவாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 4,734 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் தினசரி கொரோனா பாதிப்பு 5,000 நெருங்கியுள்ளது. நேற்று அம்மாவட்டத்தில் 4,734 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் இதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 2,000 கடந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதுகுறித்து மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்படுவோர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திருப்பத்தூரில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பத்தூரை அடுத்த ஆதியூரில் உள்ள தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்த சின்னராசு என்பவர் சில தினங்களுக்கு முன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்தார். இந்நிலையில் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பரிசோதனையில் அவருக்கு கருப்பு பூஞ்சை நோய்க்கான அறிகுறி இருந்ததை அடுத்து அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உயிரிழந்தார். கருப்பு பூஞ்சை நோயால் வேலூர், கடலூர் மாவட்டங்களில் தலா ஒருவரும் சென்னையில் 2 பேரும் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு அறிவிப்பில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக கிராமங்களில் தொற்று அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் கொரோனா தொற்று குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் அதிகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக வருத்தம் தெரிவித்தார். படுக்கைகள் இருப்பு குறித்து தமிழக அரசு தவறான புள்ளி விவரங்களை தருவதாக தெரிவித்த பழனிசாமி, பரிசோதனையை அதிகரித்தால்தான் தொற்றை கண்டறிய முடியும் என தெரிவித்தார். கொரோனா மரணங்களை தமிழக அரசு குறைத்து காட்டுவதாக குற்றம் சாட்டினார். சென்னையிலிருந்து 600,000 பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் மற்ற மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக அரசின் மெத்தனத்தால் அதிக அளவில் பாதிக்கப்படும் மாநிலமாக தமிழகம் உள்ளது எனவும் வருத்தம் தெரிவித்தார். எல்லா சுடுகாட்டிலும் கியூ லைன்ல சடலங்கள் இருக்கின்றன அடக்கம் செய்வதற்கு. ஆனால் வெளியிலே வருகின்ற பத்திரிகை செய்தும் ஊடக செய்தியும் குறைவாக இருக்கின்றன. பத்திரிகையாகவும் ஊடகம் என்பதும் உண்மை செய்தியை அன்போடு வெளியிட வேண்டும். இது ஒரு பத்திரிகை தர்மம், உங்களுக்கு தெரியாது ஒன்றுமல்ல. இது வெளிப்படைத்தன்மை வேண்டும், மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எச்சரிக்கையாக இருப்பார்கள் மக்கள். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இம்முறை மே 31 தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும், இதன் காரணமாக தென்மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் வடமேற்கு வங்காள விரிகுடா, மன்னார் வளைகுடா மற்றும் கமோரின் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்துவதற்காக வெளி மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் திரவ ஆக்ஸிஜன் கொண்டுவரப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் டால்வி பகுதியிலிருந்து 80 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் ஏற்றிக்கொண்டு வந்த ரயில் சென்னை திருவொற்றியூர் கான்கார் சரக்கு பெட்டக மையத்திற்கு வந்து சேர்ந்தது. ரயிலில் வந்த ஆக்ஸிஜன் லாரிகளில் மாற்றப்பட்டு ஓமத்தூரர் அரசு பல்நோக்கு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, கிண்டி கிங்ஸ் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து பேரிகை சாலையில் 43 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சும் வனப்பகுதியின் மலைகளை ஒட்டியவாறு அமைந்துள்ளது நாகமலை கிராமம். அழகிய இந்த மலை கிராமத்தில் 55 பழங்குடியின இருளர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். காட்டில் சேகரிக்கப்பட்ட விறகுகள் மூலம் அமைக்கப்பட்டுள்ள சிறிய குடிசை வீடுகளில் பல ஆண்டுகளாக இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். 2வது தலைமுறையாக அங்கு வசித்து வரும் பழங்குடியினர் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். கிராமத்திற்கு சாலை வசதிகள் இருந்தாலும் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வருவதாகவும், 50 அடி ஆழத்திற்கு தோண்டப்பட்ட குழியில் தினமும் வரும் ஊற்று நீரை இறைத்து குடித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஊரடங்கால் வேலை இழந்துள்ள இவர்களில் பலர் உணவுப் பொருட்களுக்காக சிரமப்படும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஆவடியில் உள்ள இந்திய விமானப்படையினர் ஆலத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாசில்தார் செல்வம் மற்றும் விமானப்படை கமாண்டர் பொற்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை அடுத்த கண்டியூர் குடமுருட்டி ஆற்றின் அருகில் பிளாஸ்டிக் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் உட்பட அனைத்து குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகின்றன. குப்பைகளை கொட்டுவதால் ஆற்றங்கரையில் நிலம் மாசடைவதுடன் நிலத்தடி நீரும் மாசடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் குப்பைகளை எரிப்பதால் காற்றும் மாசடைந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு ஆற்றின் அருகே கழிவுகள் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கான தீ தடுப்பு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மருத்துவமனைகளில் அவசர காலங்களில் எப்படி தீ தடுப்பை மேற்கொள்வது, தீயணைப்பு கருவிகளை எப்படி பராமரிப்பது, அவற்றை கையாண்டு எப்படி தீயை அணைப்பது என்பன குறித்த பணியாளர்களுக்கு செய்முறை விளக்கமளிக்கப்பட்டது.
கரோனா நோய் தடுப்பு மையங்களில் ஏற்படும் தீவுத்தினை விரைந்து செயலாற்றவும், அங்குள்ள பணியாளர்களுக்கு காலமுறையாக பயிற்சி அளித்து அந்த தீவுத்து என்பதை அறவே தடுப்பதற்கு இது மிகுந்த ஒரு துணையாக இருக்கும் என்பதால் இது நாங்கள் இங்கே இந்த பயணியினை செய்து வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மருத்துவமனை தேர்வு செய்து அங்கே வந்து பயிற்சி அளிக்க சொல்லி இயக்குநரோட உத்தரவு. அதன்படி இப்போ நாங்கள் கடந்த ஜனவரி தொடர்ந்தே நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். ஜனவரி மாதம் முதலே ஒவ்வொரு மாதம் நடைபெற்றுகிறது. இப்போது கரோனா நோய் இது குறிப்பாக கரோனா நோயாளிகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே வந்து இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தின் முள்ளிப்பாடி, செல்ல மந்தாடி ஆகிய பகுதிகளில் அரசு அனுமதியின்றி மண் அள்ளுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவலர்கள் நடத்திய அதிரடி சோதனையில் அரசு அனுமதியின்றி மண் அள்ளிய பாண்டியராஜ், நாகராஜ், கிருஷ்ணன், திருப்பதி, முருகன் ஆகிய 5 பேரை கைது செய்துள்ளனர். மணல் அள்ள பயன்படுத்திய 2 லாரி, 2 டிப்பர், 1 JCP ஆகியவற்றையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் பேரறிவாளன் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக விடுப்பு கோரியிருந்தார். இதையடுத்து அவர் 30 நாட்கள் பரோலில் செல்ல தமிழக அரசு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து புழல் சிறையில் இருந்த பேரறிவாளன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருப்பத்தூரில் உள்ள அவரது தாயாரின் இல்லத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தற்போது 3வது முறையாக பேரறிவாளனுக்கு பரோல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் எடுத்து மாஸ்க் போட்டுக்கிறோம். சவாரி வரும்போது சவாரி அண்ணா வந்தாங்கன்னா மாஸ்க் போட்டுன்னு சவாரி எடுக்கிறோம். சவாரி ஏறுறவங்களையும் வந்து மாஸ்க் போட்டுன்னு ஏற சொல்கிறோம். மாஸ்க் போடலாம் ஆட்டோவில் ஏற்றுறது கிடையாது. மாஸ்க் போட்டுன்னு உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் சிகரெட் அச்சிக்கின்னு டக்குன்னு ஏறுறாங்க. சிகரெட்லாம் அச்சிட்டு ஏறுங்க, மாஸ்க் போட்டுன்னு ஏறுங்க. நாங்கள் முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிற அளவுக்கு ஆட்டோக்காரங்க கிட்டே வந்து நாங்கள் கொஞ்சம் சமூக இடையை விட்டு 4 பேர் ஏற்றுறதுல 3 பேர் ஏற்றுறோம். எங்களை போலீஸ்காரங்க சொல்லிக்கிறாங்க முன்னாடி ஆள் ஏற்றாதீங்கன்னு சொல்லி அதை கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். முன்னெச்சரிக்கை மெயினாக நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா என்னால் எங்கள் வீட்டுக்கு பாதிப்பு வரும். அதனால் மெயினாக அதை பார்த்துக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். நாங்கள் பெரும்பாலும் டிரைவர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டுதான் இருக்கோம். வண்டியில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் மாஸ்க் போட சொல்கிறோம். நாங்கள் சரியாக தான் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் கடைக்கு வரவங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னா மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடணும்னா 500 ஃபைனு, நீங்கள் கண்டிப்பாக போட்டு இடம் தள்ளி நில்லுங்க. ஏன்னா அது கவர்மெண்டோட ரூல்ஸு. ஏன்னா கவர்மெண்ட்டை வந்து அவங்க மதிக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னும் அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். நான் சுத்தபத்தமாக இருக்கிறேன்ப்பா. கவர்மெண்ட் என்ன அறிக்கை கொடுத்தீங்களா அந்த மாதிரி அந்த இதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் 317 தனியார் உரம் மற்றும் பூச்சி மருந்து கடைகள் திறக்கப்பட்டு அதில் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை காலை 6 மணியிலிருந்து 10 மணிக்கு வாங்கிக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை மற்றும் கீரனூர் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதில் தொடர்புடைய மேலும் 5 பேரை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளை மத்திய சிறையில் கடந்த மாதம் முத்து மனோ என்ற விசாரணை கைதி அங்குள்ள கைதிகளால் தாக்கப்பட்டதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவர் உடலை கடந்த 36 நாட்களாக உறவினர்கள் வாங்கவில்லை. சிறைத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கூறி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி நெடுவயல் கிராமத்தின் தட்டான் கண்மாயில் இருந்த நீர் நாயை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கடந்த சில நாட்களாக கண்மாயில் இருந்த நீர் நாயை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்து இளைஞர்கள் சிலர் நீர்நாயை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டன் அருகே காந்திநகர் பகுதியில் சுமார் 25 மேற்பட்ட பார்வையற்ற குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சமூக நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் சார்பாக அத்தியாவசிய பொருட்களான 10 கிலோ அரிசி மற்றும் 3 கிலோ பருப்பை வழங்கப்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பகுதியில் ஊரடங்கு விதிகளை மீறிய 50-க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தேன்கனிக்கோட்டை சாலை, தளி சாலை, அரசு மருத்துவமனை அருகில், தாலுகா அலுவலக சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஓசூர் மாநகராட்சி போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். தேவையில்லாமல் சுற்றுபவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் தலைமை மருத்துவமனை கொரோனா நோயாளிகளால் நிரம்பி வழிகிறது. மன்னார்குடி வார்டு பகுதியில் ஒரே தெருவில் வசிக்கும் 10-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுத்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஓசூரில் தடுப்பூசி மையத்தில் ஒரே நேரத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள சமூக இடைவெளியின்றி கூடியதால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒத்தவீடு நகரைச் சேர்ந்த முருகவேல் மதுரை கப்பலூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது கண்டெய்னர் லாரி மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.